glorious day. What a glorious world that you அனைவரையும் நமது CLCC ஆன்லைன் சர்வீஸ்க்கு அன்புடன் வரவேற்கிறேன். ஐ கிரீட் யூ ஆல் அ வெரி ஹாப்பி ஈஸ்டர். இப்போது பிரதர் குமார் ஜெபிப்பார். மகா பரிசுத்தமும் இறக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா நீர் உயிர் தெழுந்த இந்த நன்னாளிலே ஆண்டவரே நாங்கள் அப்பா ஆவியோடும் உண்மையோடும் உண்மை நாங்கள் தொழுது கொள்ள முழு பலத்தோடு கூட உண்மை நாங்கள் தொழுது கொள்ள தேவரீர் கிருபையருளுங்க. இந்த இக்கட்டான நாட்களிலும் ஆண்டவரே உண்மை நாங்கள் உற்சாகத்தோடு கூட ஆண்டவரே இந்த அப்பா ஆன்லைன் சர்வீஸில் நாங்கள் உண்மை தொழுது கொள்ள தேவரீர் எங்களுக்கு கிருபையருள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய மாறாத பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே பாடல்கள் உற்சாகமாய் நாங்கள் பாடி உண்மை ஆராதிக்கவும் ஆண்டவரே சங்கீதக்காரனோடு சேர்ந்து உண்மை நாங்கள் துதிக்கவும் கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் படைக்க போகிற காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து அங்கீகரித்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே நீர் ஜீவனுள்ள தேவன். ஆண்டவரே அப்பா எங்களையும் எங்கள் மக்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க. ஆண்டவரே தேவரே உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் கேட்க போகிற ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதமாக அருளுங்க. ஆண்டவரே எங்களுடைய போதகரை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்துங்க. ஆண்டவரே உம்முடைய உயிர்த்தெழுதலின் செய்தியை நாங்கள் கேட்டு ஆண்டவரே தவப்பதை நாங்கள் உற்சாகமடைய கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே அப்பா இப்பொழுதும் கூட ஆண்டவரே இந்த ஆன்லைன் மூலம் இந்த ஆராதனையை ஆண்டவரே பார்க்கிற கேட்கிற யாவரையும் கர்த்தர் பிரதமை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். எங்களுடைய இந்த ஆராதனை ஆண்டவரே துவக்கம் முதல் முடிவரை பரிசுத்த ஆவியானவர் நீங்க பொறுப்படுத்து ஆண்டு கொள்ளுங்க. நேர்த்தியாய் நடக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. உம்முடைய கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே. இன்றைக்கு வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் சங்கீதம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்வேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பிவிப்பார். அவர் தமது சிறகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடவும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆமேன். இப்பொழுது சகோதரர் அலெக்ஸ் அவர்கள் நம்மை ஆராதனையிலே நடத்துவார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று உயிர்த்தெழுந்த ஞாயிறை முன்னிட்டு முதலாவது பாடலாக கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார் என்ற பாடலை பாடி நாம் கர்த்தனை நாம் ஆராதிப்போம்.
கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பாடவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார் கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பாடவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார் 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 வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார் இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார் அவர் அன்று இஸ்ரவேல் ஜனங்களை செங்கடலில் பிறந்து ஜனங்களை நடத்தி சென்றார் அந்த நல்லவரை நாம் பாடுவோம் செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர் செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர் நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர் நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர் உமக்கு பாடவர் யார் உமக்கு பாடவர் யார் உமக்கு பாடவர் யார் உமக்கு பாடவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார் இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார் தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்திரே தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்திரே உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திர உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திர உமக்கு பாடவர் யார் உமக்கு பாடவர் யார் உமக்கு பாடவர் யார் உமக்கு பாடவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார் இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார் மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர் கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர் உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீர் உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீர் உமக்கு பாடவர் யார் உமக்கு பாடவர் யார் உமக்கு பாடவர் யார் உமக்கு பாடவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார் இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார் இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார்
ஆம் தகப்பனே ராஜா, ஆண்டவரே உம்மை போல் வேற தெய்வம் இல்லை தகப்பனே ராஜா. இந்த உலகத்திலே உமக்கு நிகராய் ஒரு தெய்வமும் இல்லை தகப்பனே. ஆண்டவரே எங்களோட சூழ்நிலை என்னவாக இருக்கலாம் தகப்பனே, ஆனாலும் நீர் ஆண்டவர் எங்களோடு கூடர்ந்து வளர்த்துகிற தேவனப்பா. உமக்கு ஒப்பான தேவன் யாரும் இல்லை தகப்பனே ராஜா. ஆண்டவரே நீர் அந்நாட்களிலே ராஜா ஆண்டவரே எங்களுக்காய் ஆண்டவரே சிலுவையிலே அறையுண்டு தகப்பனே. ஆண்டவரே உயிரோடு எழுந்த தேவன் தகப்பனே ராஜா. இன்றும் நீர் ஜீவிக்கிறீர் தகப்பனே ராஜா. ஆண்டவரே அதற்காவுக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. நீர் ஆண்டவரே என்றென்று உயிரோடு இருக்கிற தேவன் தகப்பனே ராஜா. ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து ராஜா ஆண்டவரே வளர்த்துகிற தேவன் தகப்பனே. எங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் தகப்பனே. எல்லா வாய்களை திறந்து நாம் ஸ்தோத்தரிப்போமா கர்த்தர். அந்த உயிர்த்தெழுந்த தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போமா. கொஞ்ச நேரம் எல்லா வாய்களை திறந்து நாம் கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். உயிருள்ள தேவனை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம், அவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். எல்லா வாய்களை திறந்து ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திர ராஜா, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே ராஜா. ஆண்டவரே உயிரோடு எழுந்த தேவமே ராஜா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே ராஜா ஆண்டவரே எல்லா காரியங்களும் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து வளர்த்துகிற தேவமே ராஜா. ஆண்டவரே நீர் ரெண்டு உயிரோடு இருக்கிறீர் என்பதை ஆண்டவரே நிரூபித்து காட்டினவர் தகப்பனே ராஜா. ஆண்டவரே நீரே ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே வளர்த்துங்க தகப்பனே ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே ராஜா. ஆண்டவரே எங்கள் தேசத்தின் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அப்பா ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே சரி செய்ய உம்மால் மாத்திரம் முடியும் தகப்பனே ராஜா. ஆண்டவரே இந்த சமூகத்தில் வந்திருக்கிறோம் அப்பா, நீரே ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே, நீரே ஆசீர்வதிங்க தகப்பனே ராஜா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் தகப்பனே ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா, ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா, நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே ராஜா. ஆண்டவரே நன்றி தகப்பனே ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நன்றி தகப்பனே ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார் அல்லேலூயா, மன்னன் இயேசு ஜீவிக்கிறார் அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார் அல்லேலூயா, மன்னன் இயேசு ஜீவிக்கிறார் அல்லேலூயா. அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார் அல்லேலூயா, மன்னன் இயேசு ஜீவிக்கிறார் அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார் அல்லேலூயா, மன்னன் இயேசு ஜீவிக்கிறார் அல்லேலூயா. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை, கல்லறையோ அவரை கட்டி காக்க முடியவில்லை. யூதர் சிங்கர் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்று இன்னும் உயிரோடு இருக்கிறவராய் உயிர்த்தெழுந்தார். மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே. யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே, சோண்டு போன மகனே நீ துள்ளி பாடிடு. யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே, சோண்டு போன மகனே நீ துள்ளி பாடிடு. அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார் அல்லேலூயா, மன்னன் இயேசு ஜீவிக்கிறார் அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார் அல்லேலூயா, மன்னன் இயேசு ஜீவிக்கிறார் அல்லேலூயா. கல்லறையிலே கண்ணீரோடு மழையால் நின்று இயேசுவை காணாம் என்று தேடிக்கொண்டிருந்தார். ஆனாலும் கர்த்தர் அவரை கலக்கமின்றி காலமெல்லாம் சாட்சியாய் வாழ செய்தார்.
தண்ணீரோடு மறியல் போல அவரை தேடுவோம். கர்த்தரேசு நமக்கு இன்று காட்சி தருவா. கண்ணீரோடு மறியல் போல அவரை தேடுவோம். கர்த்தரேசு நமக்கு இன்று காட்சி தருவார். கனிவோடு பெயர் சொல்லி அழைத்திடுவார். கலக்கமின்றி காலமெல்லாம் சாட்சி பகர்வோம். கனிவோடு பெயர் சொல்லி அழைத்திடுவார். கலக்கமின்றி காலமெல்லாம் சாட்சி பகர்வோம். அல்லேலூயா ஜீவிக்கிறா, அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறா, அல்லேலூயா ஜீவிக்கிறா, அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. எம்மாவூர் சீரரோடு நடந்து சென்றார், இன்றும் அவர் நம்மோடு நடந்து கொண்டிருக்கிறார். அவரை நாம் பாடுவோமா? எம்மாவூர் சீடரோடு நடந்து சென்றார், இறைவார்த்தை போதித்து ஆறுதல் தந்தார். எம்மாவூர் சீடரோடு நடந்து சென்றார், இறைவார்த்தை போதித்து ஆறுதல் தந்தார். அப்பம் விட்டு கண்களையே திறந்து வைத்தார். அந்த இயேசு நம்மோடு நடக்கின்றார். அப்பம் விட்டு கண்களையே திறந்து வைத்தார். அந்த இயேசு நம்மோடு நடக்கின்றார். அல்லேலூயா ஜீவிக்கிறா, அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறா, அல்லேலூயா ஜீவிக்கிறா, அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. அல்லேலூயா ஜீவிக்கிறா, அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறா, அல்லேலூயா ஜீவிக்கிறா, அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறா, அல்லேலூயா ஜீவிக்கிறா, அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறா, அல்லேலூயா ஜீவிக்கிறா, அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறா. அல்லேலூயா அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்களோடு கூட இருந்து வழிநடத்துகிற தெய்வமே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களோடு கூட இருந்து வழிநடத்துகிற தெய்வமே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களோடு ஆண்டவரே, எங்களை வழிநடத்துகிற தெய்வமே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி தகப்பனே ராஜா. ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் சூழலையை நீ மாற்றுகிற தேவனா இருக்கிற தகப்பனே ராஜா. ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி தகப்பனே ராஜா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி தகப்பனே ராஜா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களோட உயிருள்ள நாட்கள் எல்லாம் ராஜா ஆண்டவரே, உண்மை ஆராதிப்பதை தவிர ராஜா ஆண்டவரே, எங்களுக்கு வேற எந்த நோக்கமும் இல்லை தகப்பானே ராஜா. ஆண்டவரே, எங்கள் சுவாசம் முடியும் வரை ஆண்டவரே, நாங்கள் உயிரோடு வாழும் நாட்கள் எல்லாம் ராஜா ஆண்டவரே, உண்மை மாத்திரம் நாங்கள் ஆராதிப்போம் தகப்பானே ராஜா. ஆண்டவரே, உமக்கே நாங்கள் ஆண்டவர் உண்மையாக இருப்போம் தகப்பானே ராஜா. ஆண்டவரே, இந்த சூழ்நிலையிலே ராஜா ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே ஆண்டவரே, தங்கள் தங்கள் வீடுகளிலே ராஜா ஆண்டவரே தனிமையாக இருக்கிறோம் அப்பா ஆண்டவரே. அதை ஆண்டவரே, அந்த காரணம் ஆண்டவரே, ஆண்டவரே உண்டே ஆண்டவரே, இன்னும் கிட்டி சேர் ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே ஒரு வழிவாசலை நீ திறந்து கொடுத்துருக்கிறீர் தகப்பனே ராஜா. ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே நம்முடைய சமூகத்தை நோக்கி ராஜா, இன்னும் ஆண்டவரே நம்முடைய சமூகத்திலே ராஜா, உடைய அன்பிலே ராஜா, ஆண்டவருடைய பிரசன்னத்திலே ராஜா ஆண்டவரே, இன்னும் நாங்கள் வளர ராஜா ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஆண்டவரை ஏற்படுத்தி தந்திருக்கிறீர் தகப்பனே ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய ஆவியிலே ஆண்டவரே, நாங்கள்
இன்னும் உற்சாகம் உள்ளவர்களாய் ராஜாண்டவரே உம்மை ஆராதிக்க உம்மை துதிக்க உம்மை பாட ராஜாண்டவரே எங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர் தகப்பனே ராஜா. ஆண்டவரே இதில் நாங்கள் உண்மையா இருக்கணும் தகப்பனே ராஜா. ஆண்டவரே ஏனோ தானோ என்று நாங்கள் இருக்கக்கூடாது தகப்பனே ராஜா. ஆண்டவரே இந்த உலக ஆண்டவர் அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது தகப்பனே. ஆண்டவரே திருப்பில நிற்பதற்காக ராஜாண்டவரே எங்களை தேர்ந்தெடுக்கிறீர் தம்பனே ராஜா. ஆண்டவரே எங்களை ஆண்டவர் கரத்தில் ஒப்படைக்கிறோம்ப்பா. ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே மனம் திரும்பி ராஜா ஆண்டவரே எங்களுடைய தேசத்துக்காக நாங்கள் கதறும் போது ராஜா அந்த தேசத்துக்கு நீ சேபத்தை வரப்பண்ணுவே என்று சொன்னீரே தகப்பனே ராஜா. இப்பொழுது ஆண்டவரே எப்படி சமூகத்தை நோக்கி ராஜா ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த அந்த வாய்ப்பை ஆண்டவரே நாங்கள் பயன்படுத்தி கொள்கிறோம் தகப்பனே ராஜா. ஆண்டவரே நாங்கள் பயன்படுத்தி கொள்கிறோம் தகப்பனே ராஜா. உம்மை மாத்திரம் ஆராதிக்க ஆண்டவரே உம்மை மாத்திரம் நாங்கள் சேவிக்க ராஜா ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாங்க தகப்பனே ராஜா. இதன் மூலம் ராஜா ஆண்டவரே இந்த உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் தகப்பனே ராஜா ஆண்டவரே அறிந்து கொள்ள ஆண்டவரே இது ஒரு வாய்ப்பாய் அமையாண்டவரே நீர் கிருபை தாங்க தகப்பனே ராஜா. ஆண்டவரே எப்படி அன்னை செய்ய போறதுக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே ராஜா. ஆண்டவரே உள்ள நாளெல்லாம் ராஜா ஆண்டவரே உம்மை மாத்திரம் நாங்கள் ஆராதிப்போம் உம்மை மாத்திரம் நாங்கள் ஆராதிப்போம் தகப்பனே ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன். அவர் நம்மை தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்த தேவன். அவர் தாயினும் மேலாக நம் மேல் அன்பு வைக்கிற தேவன். அவர் நமக்காக என்றென்றும் உயிரோடு இருக்கிற தேவன். அவரை நாம் பாடுவோம். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன். நாம் எத்தனை முறை அவரை நாம் பாதையில் நாம் இடறி விழுந்தாலும் அவர் நம்மை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய கிருபை நம்மை என்றும் தாங்குகிறது. அவருடைய கிருபையினாலே நாம் இரக்கம் பெற்றோம். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே.
நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறையிடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே. உம்மையே ஆராதிப்பே. அவர் நம்மை பாவி என்று தள்ளாததே, நம் பாவங்களை மன்னித்து நம்மை அன்போடு அணைத்துக் கொண்டது. அவர் நமக்காக சிலுவையிலே மரித்து இன்றும் உயிரோடு இருக்கிறார். அவரை நாம் பாடுவோம். பாவி என்றே என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீர். பாவி என்றே என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீர். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே. உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே. உம்மையே ஆராதிப்பே. உம்மையே ஆராதிப்பே. நன்றி தகப்பனே, நன்றி ராஜாண்டவரே. ஆண்டவரே மொட்டமா, ஆண்டவரே நடத்தின தெய்வமே ராஜா, ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே எங்கள் உயிருள்ள நாட்கள் எல்லாம் ராஜா, ஆண்டவரே உம்மை மாத்திர நாங்கள் ஆராதிக்க, உம்மை மாத்திர நாங்கள் தொழுது கொள்ள ராஜா, ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாங்க தகப்பனே ராஜா. ஆண்டவரே உடைய சமூகத்தில் ராஜா ஆண்டவரே கூடி வந்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே நீரே ஆண்டவரே எங்களுக்கு கூட வந்து ராஜா, ஆண்டவரே எங்கள் மத்தியிலே அசை வாடுங்க தகப்பனே ராஜா. எங்கள் ஒவ்வொருத்தரையும் ராஜா ஆண்டவரே நாங்கள் தாண்டவரே தனித்தனியாக இருந்தாலும் தகப்பனே ராஜா, ஆண்டவரே எங்களுடைய ஆவியிலே நாங்கள் ஒரு மனமாக இருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஆவியிலே நாங்கள் ஒரு மனமாக இருந்து ராஜா ஆண்டவரே உம்மை ஆராதிக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாங்க தகப்பனே. ஆண்டவரே உம்மை துதிக்க கிருபை தாங்க தகப்பனே ராஜா. ஆண்டவரே நாங்கள் வெவ்வேறு இடத்துல இருந்தாலும் தகப்பனே ராஜா, ஆண்டவரே ஒரு மனமாய் ராஜா ஆண்டவரே நோக்கி ஆண்டவரே பார்க்க ராஜா ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே ஆண்டவரே சமூகத்தில் ஆண்டவரே எங்களை ஒருமனப்படுத்துங்க தகப்பனே ராஜா. ஆவியிலே எங்களை ஒருமனப்படுத்துங்க தகப்பனே ராஜா. ஆண்டவரே நீரே ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரை படைத்த தேவனப்பா. ஆண்டவரே நீரே ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் காரணர் தகப்பனே ராஜா. ஆண்டவரே நீரே ஆண்டவரே உயிரோடு இருக்கிற தகப்பனே ராஜா. ஆண்டவரே உயிரோடு எழுந்து ராஜா ஆண்டவரே
இன்றென்று ஆண்டவரே உயிரோடு இருந்த ஆண்டவரே எங்கள் நடத்துகிற தேவனாக இருக்கிற தகப்பனே ராஜா, ஆண்டவரே மரணத்தை நீர் ஜெயித்தீர் தகப்பனே, ஆண்டவரே பாதாளத்தை ஆண்டவரே நீர் வென்றீர் தகப்பனே ராஜா, ஆண்டவரே சாத்தானை சத்துரு ஆண்டவரே ஆண்டவரே சிலுவையின் கீழே ஆண்டவரே நீ நசுக்கி ராஜாண்டவரே, யூத ராஜ சிங்கமாய ராஜாண்டவரே ஆண்டவரே வெற்றி பெற்று ராஜா, இன்று ஆண்டவரே வானத்தில் ஆண்டவரே உயர்ந்த அடைக்கலத்தில் ராஜாண்டவரே ஆண்டவரே உயர்ந்த சிம்மாசனத்தில் ஆண்டவரே வீற்றிருக்கிற தகப்பனே ராஜா, ஆண்டவரே எங்களை சந்திக்க ராஜா, ஆண்டவரே நீர் மீண்டுமாக ஆண்டவர் வரப்போகிறீர் தகப்பனே ராஜா, அதற்காக ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா, ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்துங்க ராஜா, ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா, ஆண்டவரே தகுதிப்படுத்துங்க தகப்பனே ராஜா, ஆண்டவரே முக்கு நன்றி சொல்லுகிறோம், முக்கு நன்றி சொல்லுகிறோம், முக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா, ஆண்டவரே உயிரோடு எழுந்த தெய்வமே உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம் அப்பா, உமக்கே நாங்கள் ஆராதனை செய்கிறோம் தகப்பனே ராஜா, எங்கள் ஜீவனின் அதிபதியே ராஜா உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே, உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோ, ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோ, உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோ, ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோ, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, பாதாளத்தை வென்றது நம்மையும் என்றென்றும் உயிரோடு இருக்க நம்மையும் பாதுகாக்கிற தேவனா இருக்கிற அந்த தேவனை நாம் வாய்களை திறந்து ஆவியின் பிரசன்னத்திலே உணர்ந்து நாம் நன்றாய் மனதோடு நம்மை ஆராதிப்போமா. மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோ, பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம், மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம், பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம், அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா.
ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா நன்றி தகப்பனே நன்றி ராஜா ஆண்டவரே ஆண்டவரே உம்மை துதிக்க கிருபை தந்தி ராஜா உம்மை பாட கிருபை தந்தி ராஜா ஆண்டவரே உம்முடைய பாவியின் பிரசன்னத்தால் ராஜா ஆண்டவரே எங்களை நிரப்பு நீர் தகப்பனே ராஜா ஆண்டவரே உம்முக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா ஆண்டவரே உம்முக்கு நன்றி தகப்பனே நன்றி ராஜா ஆண்டவரே உம்முக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா Thank you Lord ஆண்டவரே ஹalleluya 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 நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா ஹalleluya Thank you Jesus thank you Lord Hallelujah உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா Hallelujah பாதாளம் ஜெயித்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா உயிர் தெளிந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா Hallelujah நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் இருக்கிறதான ஆண்டவரே அப்பா நன்றி ஆண்டவரே Hallelujah Thank you Jesus we thank you Lord நன்றி ஆண்டவரே அப்பா நன்றி அப்பா அப்பா நல்ல ஒரு ஆராதனையை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்க உதவி செய்ததுக்காக நன்றி அப்பா ஆண்டவரே மீதியும் உள்ள நேரத்தை அப்பாவும் கரத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே நீர் எடுத்து பொறுப்பேற்றுக் கொள்ளும் அப்பா இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமென் கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே யாவருக்கும் ஈஸ்டர் நல்வாழ்த்துக்கள் இப்பொழுது நாம் சில முக்கியமான குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம் முதலாவது ஜெப குறிப்பை சகோதரி பியூலா வந்து ஜெபிக்க இருக்கிறார்கள் நம்முடைய தேசம் அதிகமாக பாதிக்கப்பட்டு கொண்டு வருகிறபடியால் கொரோனா வைரஸ் மூலமாக மட்டுமல்ல உலக நாடுகள் ஆகையால் இந்த பாதிப்பின் நிமித்தம் இந்தியாவும் உலக நாடுகளும் பொருளாதாரத்தில் பெரிய அளவில் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது தேவன் மீண்டுமாக பொருளாதாரத்தை எடுத்து கட்டும்படியாக சகோதரி பியூலா ஜெபிப்பார்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா இந்த அருமையான வேலைக்காக என் நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா பரிசுத்த ஓய்வுனுக்காக நாளுக்காக என் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா இப்பொழுதும் கர்த்தாவே அப்பா எங்களுடைய தேசமும் மற்றும் உலக நாடுகள் அனைத்தும் கர்த்தாவே இருக்கிறதான சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் தேவன் நீங்கள் அறிந்திருக்கீங்க நல்ல ஆண்டவரே அப்பா நீர் மாத்திரமே இந்த நேரத்தில் இடைப்பட முடியும் நல்ல ஆண்டவரே உமக்கு மறைவான காரியங்கள் ஒன்றுமில்லை நல்ல ஆண்டவரே அப்பா இந்த கொரோனா வைரஸ் தாக்குதல் நிமித்தமாய் அப்பா தாப்புன எங்களுடைய நாடும் கர்த்தாவே உலக நாடுகளும் கர்த்தாவே பெருந்தான ஒரு ஃபைனான்ஸாகத்தா ஒரு எக்கனாமிக்கல் கிரைசிஸில் போய் கொண்டிருக்கிறது நல்ல ஆண்டவரே இந்த எல்லாவற்றையும் அறிந்த தேவன் அப்பா நீர் கத்தாவே அப்பா தேசங்களுக்கு கிருபையாக இறங்கிடுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா எங்களுடைய கத்தாவே இந்த எங்களுடைய தேசத்திலும் கத்தாவே இன்னும் மற்ற தேசங்களிலும் இருக்கிறதான இந்த எக்கனாமிக்கல் கிரைசிஸை மாற்றி போட்டு கத்தாவே ஒரு ஸ்டெபிலிட்டியை நீர் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே அப்பா நீங்கள் மனம் இறங்குங்க நல்ல ஆண்டவரே நீர் ஒருவரை ஆசீர்வதிக்க முடியும் நல்ல ஆண்டவரே அப்பா எதனால் இந்த காரியங்கள் வந்தது என்பதை எல்லாம் நீர் அறிவீர் ராஜா அப்பா யார் கண்ட்ரோல் லார்ட் ஃபாதர் அப்பா நீங்க கத்தா முழு ஆளுகை செய்யுங்க நல்ல ஆண்டவரே எங்களுடைய தேசத்திலே குறிப்பாக கத்தாவே இது எந்த விதத்திலும் கத்தாவே ஏழை மக்களை பாதித்து விடாதபடிக்கு கத்தாவே குடிமக்களை பாதித்து விடாதபடிக்கு அப்பா அந்த பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து நாங்கள் எழுந்திருக்க கத்தாவே எங்களுக்கு கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம் அப்பா எங்களுடைய தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிடுங்கப்பா அதுபோல மற்ற உலக நாடுகளிலும் கூட கத்தாவே அப்பா அந்த பெரும் இழப்பை சந்தித்திருக்கான நாடுகளிலே கத்தா ஒரு உயிர் மீட்சியை கத்தாவே அப்பா ஒரு கத்தாவே எக்கனாமிக்கல் அப்லிப்ட்மெண்டை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனல்ல தாப்பனே ஆமென் ஆமென் கர்த்த ஜெபத்தை கேட்டதற்காக நம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம் அடுத்த ஜெப குறிப்பிற்காக சவன் குமார் ஜெபிப்பார் நம்முடைய இந்தியா வல்லரசாகவும் மட்டுமல்ல நல்லரசாகவும் மாற இந்த சூழ்நிலைகள் எல்லாம் தாண்டி நம்முடைய தேசத்திலே மாற்றம் உண்டாக சர் குமார் ஜெபிப்பார் அருமை பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ஆண்டவரே துதிக்கும் ஸ்தோத்திரத்திற்கும் பாத்திரமான எங்கள் தெய்வமே இந்த வேளையிலே எங்களுடைய இந்திய தேசத்தை நாங்கள் நினைக்கிறோம் தகப்பனே ஆண்டவரே எங்களுடைய இந்திய தேசத்திலே ஆண்டவரே அப்பா இந்த பெரிய பாதிப்பில் இருந்து ஆண்டவரே நீர் விடுவித்து கொண்டிருக்கிறீங்க அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே இப்பொழுதும் கூட எங்களுடைய இந்திய தேசம் இந்த மாபரிதான இந்த கொடிய வியாதி பிரச்சனையிலிருந்து பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து மீண்டழக்கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் இந்திய தேசம் ஒரு வல்லரசாக ஆண்டவரே ஒரு முனைப்பு ோடு கூட முன்னேற கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே தகப்பனே எங்கள் இந்திய தேசத்தின் மக்கள் ஒவ்வொருவரையும் காக்கின்ற ஒரு நல்லரசாக ஆண்டவரே எங்களுடைய அரசை நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே தகப்பனே என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்ன எங்கள் தேவாதி தேவன் எங்களுடைய தேசத்தை ஆசீர்வதிங்க இந்த மிகப்பெரிய வீழ்ச்சியிலிருந்து தேவன்
ஆண்டவரே மீட்டெடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலே ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எங்களுடைய தேசத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆளுகிற தலைவர்களை ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே ஆட்சி செய்யுங்க அப்பா. இந்த நாட்களிலே ஆண்டவரே அவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்மை நினைக்கவும் ஆண்டவரே அப்பா எங்களுடைய தேசத்தின் மக்களை ஒரு நல்ல விதமாக வழிகாட்டவும் கர்த்தர் உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. துதி கண்ண மகிமையாகவும் ஒருவருக்கு திரு ரொம்ப பெற்றிருமா எங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனும் நல்ல தோப்பனை. ஆமேன். அருமையானவர்களே, தொடர்ச்சியாக மூன்றாவது ஜெபக்குறிப்பு, நமது தேசத்து மக்கள் மிக சுகாதாரமாக திகழவும் சுகாதார அறிவுரைகளை அந்த கடமைகளை கடைபிடிக்கவும் எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கவும் பட்டி தொட்டி எல்லாம் கிராமங்களில் எல்லாம் சுகாதாரத்தை கடைபிடிக்கவும் இந்த கொரோனா வைரஸுக்கு பிறகு இந்த சூழ்நிலைக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய சுகாதாரத்தில் முன்னேற்றம் அடைந்த நாடாக நம்முடைய இந்திய தேசம் மாற வேண்டும். அந்த ஒரு விழிப்புணர்வை தேவன் தரும்படியாக நம்முடைய சகோதரி சசி இப்போது ஜெபிப்பாங்க. கிருபை நிறைந்த தெய்வமே அப்பா, அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலே தகப்பனே எங்களுக்கு ஒரு நல்ல ஆண்டவரே உயிர்த்தெழுந்த ஆராதனை ஆண்டவரே நீங்க எங்களுக்கு கொடுத்தீங்க ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலே ஆண்டவரே சொல்லப்பட்ட குறிப்பை ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே பாதத்துல வைத்து நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே அப்பா. எங்க தேசத்தில் ஆண்டவரே ஒரு நல்ல ஆண்டவரே ஒரு சுகாதார நிலையை ஆண்டவரே எங்கள் தேசத்துக்கு ஆண்டவரே நீங்க தரும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. எங்களை ஆண்டவரே எங்க அரசு கொடுக்கிற ஆண்டவரே அப்பா, அந்த ஆண்டவரே அந்த மக்களுக்கு கொடுக்கிற ஆண்டவரே அந்த கீழ்ப்படிதலை ஆண்டவரே அவங்க உணர்ந்து ஆண்டவரே எல்லாம் அதை ஆண்டவரே மக்களும் அதை கடைபிடிக்க ஆவியானவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீங்க கிருபை செய்ய வேண்டுமாய் செபிக்கிற ஆண்டவரே அப்பா. எங்க தேசத்தில் இருக்கிற ஆண்டவரே பட்டி தொட்டி எல்லா கிராமங்க மக்களை ஆண்டவரே இந்த நேரத்திலே நாங்கள் நினைக்கிறோம் தகப்பனே அப்பா. எல்லா மக்களும் ஆண்டவரே நல்ல ஒரு சுகாதாரத்தோடு வாழ ஆவியானவரே நீங்க கிருபை செய்ய வேண்டுமாய் செபிக்கிற ஆண்டவரே. சுகாதாரத்துறையிலிருந்து கொடுக்கிற ஆண்டவரே எல்லா செய்திகளையும் ஆண்டவரே மக்கள் கேட்டு அதன்படி ஆண்டவரே எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரே கீழ்ப்படிந்து நடக்க ஆவியானவரே நீங்க கிருபை செய்ய வேண்டுமாய் செபிக்கிற ஆண்டவரே. அதுல பணி செய்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே இந்த வேளையிலே நினைக்கிறோம் ஆண்டவரே. அந்த அமைச்சரை நீங்க ஆசீர்வதிங்க, நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை நீங்க கொடுங்க ஆண்டவரே. அதுல பணி செய்கிற ஆண்டவரே அந்த துப்புரவு தொழிலாளர்கள் ஆண்டவரே அதற்காய் ஆண்டவரே அப்பா தன்னோட பணியை அர்ப்பணித்து கொடுக்கிற ஆண்டவரே டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லா மக்களையும் ஆண்டவரே நீங்க உம்முடைய கரத்துல நாங்கள் கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா. அந்த தொற்று வியாதி எதுவுமே அந்த மக்களை ஆண்டவரே அணுகாதபடிக்கு என் தேவன் தாமே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் செபிக்கிறோம். எங்க தேசத்தின் ஆண்டவரே அப்பா தலைவர்களை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா. அந்த வியாதி ஆண்டவரே அந்த மக்களை தாக்காதபடிக்கு என் தேவன் தாமே அப்பா ஒவ்வொருவரையும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த கொள்ளை நோய்களுக்கெல்லாம் மக்களை நீங்க விடுவித்து ஆண்டவரே காத்துக்கொள்ளும்படியாய் செபிக்கிறோம். வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று ஆண்டவரே நீங்க சொல்லியிருக்கீங்க தகப்பனே அப்பா. எங்க தேசத்தில் ஆண்டவரே குமரி முதல் ஆண்டவரே அப்பா இமய முதல் குமரி வரை இருக்கிற எல்லா மக்களையும் ஆண்டவரே நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை ஆண்டவரே அப்பா எங்க தேசத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் நீங்க தரப்போவதற்காய் நன்றி தகப்பனே அப்பா. அந்த சீக்கிரத்தில் ஆண்டவரே நாங்கள் காண அப்பா அந்த செய்தியை கேட்க அப்பா நீங்க உதவி செய்ய வேண்டுமாய் செபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அந்த நல்ல ஒரு ஜெப நேரத்தை ஆண்டவரே நீங்க எங்களுக்கு ஈவாய் கொடுத்த கிருபைக்காய் உமை நன்றியோடு துதிக்கிறோம். உயிர்த்தெழுதலின் வல்லமை ஆண்டவரே இந்த தேசத்தில் இருக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. அருமையானவர்களே, அடுத்த ஜெபக்குறிப்பு நம்முடைய விசுவாசிகளுடைய நலனுக்காக நாம் ஒருமனப்பட்டு அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். அன்புக்குரிய எங்களுடைய ஆண்டவரே, எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இதோ இந்த வேளையில் எங்களுடைய கால்வரி லைஃப் சிட்டி சர்ச் மெம்பர்ஸ் எல்லோருக்காக ஜெபிக்கிறோம். அவரவர்கள் வீடுகளிலே இருந்த வண்ணமாக அவருடைய இந்த நாட்களை அவர்கள் நகர்த்த வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறார்கள். இதன் மத்தியிலே யாருக்கும் தொற்று நோய் வராதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளும். ஒவ்வொரு குடும்பத்தையும் தனித்தனியாய் பேர் பேராய் நீர் ஆசீர்வதியும். எந்த குடும்பத்திற்கும் பொருளாதார பாதிப்பு இழப்பு வராதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளும். பலதரப்பட்ட மக்கள் சபைக்கு வருகிறார்கள் ஆண்டவரே. இதில் சுய தொழில் செய்வோர், வியாபாரம் செய்வோர், பிரைவேட் கம்பெனிஸில் வேலை செய்வோர் என்று பொருளாதாரத்தில் நலிந்த எத்தனையோ குடும்பங்கள் சபைக்கு வருபவர்கள் உண்டு. அவர்கள் எல்லாரும் ஆண்டவரே பொருளாதாரத்திலே அவர்கள் கஷ்டப்படக்கூடாது. கர்த்தர் எல்லாருக்கும் உதவி செய்ய வேண்டும். இந்த மகா பெரிய ஒரு ஈடு இணை சொல்ல முடியாத அளவிற்கு, ஈடு கட்ட முடியாத அளவிற்கு ஒரு பயங்கரமான ஒரு தாக்கம், பொருளாதார தாக்கம் நிறைந்த இந்த நாட்களிலே
எப்படியாயிலும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுடைய விசுவாச மக்கள் எல்லாரும் எதிலும் வெட்கப்பட்டு போகாமல் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். தனித்தனியாய் குடும்பம் குடும்பமாய் எல்லாரையும் சுகத்தோடும் பலத்தோடும் பொருளாதார நன்மைகளோடும் ஆசீர்வாதத்தோடும் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே, இந்த பிடியிலிருந்து எல்லாரும் மீண்டு எழும்பி வர உதவி செய்யும். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். இந்த வேளை காணிக்கை நேரம். காணிக்கை நேரத்தில் நம்முடைய சகோதரன் பென் அவர்கள் ஒரு பாடலை பாடுவார்கள். நாம் அனைவரும் அந்த வேளையிலே காணிக்கை செலுத்துவோம். நான் போன வாரம் அதற்கு முந்தின வாரம் சொன்னது போல நீங்கள் உங்கள் குடும்பங்களிலே காணிக்கை சேகரித்து ஒரு கவரில் போட்டு அது எந்த தேதிக்குரியது என்பதை எழுதி வைத்து கொள்ளுங்கள். நீங்கள் ஆலயத்திற்கு வரும் பொழுது அதை நீங்கள் சபையிலே நீங்கள் சமர்ப்பிக்கலாம். இது நம்முடைய ஊழியத்திற்காக நாம் செய்கிற காரியம். தேவன் எந்த நிலையில் இருந்தாலும் நாம் தேவனை நேசிப்பவர்களாக தேவனை கொடுப்பவர்களாக இருக்கிறபடியினால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த காணிக்கை நேரத்தை ஆசீர்வதிப்பாராக. சகோதரர் பென், ஜெபம். ஆண்டவரே, உம்முடைய உயிர்த்தெழுதலின் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவரே நாங்கள் இங்கே கூடி வந்திருக்கிறோம். ஒரு ஆராதிக்கின கொடுத்த தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காணிக்கை வேளையில் ஆண்டவரே காணிக்கை இருக்கிறதான ஒவ்வொரு மக்களையும் இந்த கரத்தில் ஒப்படைக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லாவற்றையும் இதுக்கார சமூகத்திலே ஆண்டவரை நாங்கள் ஒப்படைக்கிறோம். இந்த காலங்களிலே ஆண்டவரே நீர் எங்களுக்கு பாதுகாப்பாக இருந்து எங்களை வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்காய் மறித்து உயிர் தெழுந்து இன்று மட்டுமாய் பறந்து பேசி கொண்டிருக்கிறதான எங்கள் ஆண்டவரும் ரட்சகரும் மீட்பருமாகி அன்பினாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக்கொள்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தார் என்னோடிருக்கவே எழுந்திருந்தார். என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தார் என்னோடிருக்கவே எழுந்திருந்தார். விண்ணுலகுயர்ந்தார் உன்னதம் சீரந்தார் மித்திரனே சுக பத்திரமருளும். என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே எனக்கு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. ஆசி செய்திடுவார் அருள்மிக அளிப்பார் அம்பரம் தன்னில் எனக்காய் ஜெபிப்பார். ஆசி செய்திடுவார் அருள்மிக அளிப்பார் அம்பரம் தன்னில் எனக்காய் ஜெபிப்பார். மோசமே மறைப்பார் உன்னமே நடப்பார் மோட்சவழி சத்தியம் வாசல் உயிர் எனும். என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே எனக்கு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே எனக்கு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த
ஈஸ்டர் ஞாயிறன்று உலகம் முழுவதும் தேவாலயங்களிலே மிக மிக ஆர்ப்பரிப்போடு கொண்டாட்டத்தின் சந்தோஷத்தோடு ஆலயங்கள் நிரம்பி வழியத்தக்கதாக ஆராதனை நடப்பது வழக்கமாக நாம் பார்த்த ஒரு விஷயம். ஆனால் கொரோனா என்னும் வைரஸ் உலகம் முழுவதும் ஆராதனைகளை தடுத்தது மட்டுமல்ல, நம்மை வீடுகளிலே தேவனை ஆராதிக்க வைத்துவிட்டது என்றே சொல்லலாம். இப்படிப்பட்ட நிலையிலே உலகம் முழுவதும் எல்லாரும் வீடுகளிலே கொரோனா வைரஸுக்கு பயந்து தங்கள் தங்கள் வீடுகளிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பொழுது ரோம அரசாங்கத்திற்கு பயந்து அன்றைய சீடர்களும் ஆண்டவரை பின்பற்றின மக்களும் பயந்து ஒரு வீட்டிற்குள்ளே அவர்கள் பயத்தோடு நடுக்கத்தோடு இருந்த பொழுது யோவான் 20:21 விதமாய் நாம் வாசிக்கிறோம். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி. இயேசு அந்த வீட்டிற்குள்ளே பிரவேசித்து உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொன்னார். கொரோனா வைரஸ் தாக்கத்தினாலே வீடுகளிலே புகுந்து வெளியிலே வர முடியாதபடிக்கு வெளியிலே வரக்கூடாது என்ற சட்டம் அமலாக்கப்பட்ட இந்த நிலையிலே என்ன செய்வதென்று திகைத்து கொண்டிருக்கிற எல்லாருடைய வீடுகளிலும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உள்ளே வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுவாராக என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தர் அப்படியே செய்வார். ஆம், அருமையானவர்களே, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல. மரித்து மண்ணோடு மக்கிப்போன தெய்வம் அல்ல, அவர் உயிரோடு எழுந்த தேவன். சங்கீதக்காரன் நம்முடைய ஆண்டவரை குறித்து அற்புதமான சில வரிகளை சொல்கிறார். அதை நாம் வாசிக்கலாம். 147 சங்கீதம் 5 வசனம். 147:5. நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகாபலமுள்ளவருமாயிருக்கிறார், அவருடைய அறிவு அளவில்லாதது. எத்தனை அற்புதமான வசனம் என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவர், மகா பலமுள்ளவர், அவருடைய அறிவு அளவில்லாதது. அளவற்ற அறிவுள்ள ஆண்டவர், முக்காலங்களையும் அறிந்த ஆண்டவர், இந்த உலகத்தில் உள்ள எல்லா அறிவாளிகளும் ஆச்சரியப்படக்கூடிய அறிவாற்றல் படைத்தவர். எதை எப்பொழுது ஏன் எதற்காக செய்ய வேண்டும் என்றெல்லாம் திட்டமிட்டு இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிற மாபெரும் ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அவர்தான் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த சங்கீதக்காரன் சொல்லுவது போல, இந்த பெரிய ஆண்டவர், இந்த பலம் நிறைந்த ஆண்டவர், வல்லமையும் பராக்கிரம் உள்ள ஆண்டவர், அறிவிலே சிறந்தவர், நிகரில்லாதவர், இவர் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஈஸ்டர் காலங்களிலே என்ன செய்ய போகிறார்? 147 சங்கீதத்தினுடைய 6 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார். அற்புதமான வசனம். கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார். சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார். நம்ம எல்லாருமே இப்போ சாந்தமாயிட்டோம். டென்ஷனாகவே ஓடிக்கிட்டு இருந்தோம். சொல்லப்போனால் உலகமே பயங்கர சாந்தமாயிடுச்சுன்னு சொல்லலாம். எதுக்கும் நேரம் இல்லை, ஓவர் பிஸி. ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தா எப்போதும் படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் கிளாஸ். டீச்சர்ஸ் எப்போ பார்த்தாலும் பிஸி, பேப்பர் திருத்தணும், ஏன்னா அப்புறம் கிளாஸ் எடுக்கணும், ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது. பிஸ்னஸ் பீப்புள் சொல்லவே வேண்டாம், பிஸ்னஸுக்கு போகணும், கலெக்ஷனை பார்க்கணும், கணக்கு பார்க்கணும். அரசாங்க அலுவலகத்தில் உள்ளவர்கள் அவர்களும் அப்படி தான், அவங்களும் பிஸி. யார் தான் பிஸி இல்லை? பயங்கர பிஸி, டென்ஷன். ஆண்டவர் எல்லாத்தையும் சாந்தப்படுத்தியிருக்கிறார், பிரேக் போட்டு சாந்தப்படுத்தியிருக்கிறார். சாந்தமாய் வாழும்போது, சாந்த குணத்தோடு வாழும்போது நாம் உயர்த்தப்படுகிறோம். அடுத்து மிகப்பெரிய ஒரு ப்ரமோஷன் இருக்கிறது என்பதை
தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் உணர வேண்டும். இந்த நாட்களில் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மாபெரிய தெய்வம், பலமுள்ள ஆண்டவர், அறிவிலே சிறந்த நம்முடைய ஆண்டவர், சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார் என்ற இந்த வசனத்தின்படி நம்மை உயர்த்தப் போகிறார். சாந்த குணம் பொறுமையோடு சம்பந்தப்பட்ட விஷயம். அநேக நேரங்களிலே பொறுமை இழந்து நாம் அநேக காரியங்களிலே செயல்படுகிறோம். பாருங்கள், அடுத்த 6 மாதத்திற்கு வேண்டிய ப்ரோக்ராம் எல்லாம் நம்ம போடுவோம். ஒரு நிமிஷம் அங்கேயும் இங்கேயும் போக முடியாது. அப்பாயின்மெண்ட்ஸ், நம்முடைய டைரியை பார்த்தா நம்முடைய அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபுல்லாக இருக்கும். சொந்த தாய் தகப்பனோடு பிள்ளைகள் பேசுவதற்கு நேரமில்லை. ஐ எம் பிஸி என்ற வார்த்தை வந்துவிட்டது. மொபைலில் பிஸியாக இருக்கிறாங்க, மீடியாவில் பிஸியாக இருக்கிறாங்க, வேலையில் பிஸியாக இருக்கிறாங்க. சொந்த அப்பா அம்மாட்ட பேச நேரம் இல்லை, மனைவிட்ட நிறைய பேருக்கு பேச நேரம் இல்லை, பிள்ளைகளோடு பேசுவதற்கு நேரம் இல்லை, வாழ்க்கையிலே ஐக்கியப்படுவதற்கான நேரம் இல்லை. அநேக நேரங்களிலே சபைக்கு வருபவர்கள் ஆர்டிஃபிஷியலாக வந்து ஆர்டிஃபிஷியலாக போகிறாங்க. நிஜமான ஐக்கியங்களை பார்க்க முடியவில்லை. இப்போ இந்த உலகம் ஸ்தம்பித்து போயிருக்கிற இந்த நிலையில் ஒரு பொறுமை, நிதானம், சாந்த குணம், இவைகளுக்கு நேராக, இந்த பண்புகளுக்கு நேராக ஏன் சொல்லுகிறேன் என்றால், வல்லரசு என்று சொல்லப்படுகிற நாடுகள் கூட வல்லரசாக இருந்ததை ஒழிய நல்லரசாக இல்லை என்றே சொல்லலாம். காரணம், இந்த கேரக்டர் தான், மக்களுடைய கேரக்டர் தான் முக்கியம். எல்லாத்துலேயும் கவனம் செலுத்திட்டு கேரக்டரை நம்ம மிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஸோ ஆண்டவர் இந்த நாளில் என்ன பேசுகிறார், சபைக்கு என்ன பேசுகிறார், சபைக்கு வெளியே உள்ள மக்களுக்கு என்ன பேசுகிறார் என்றால், நாம் நம்முடைய பண்புகளை குறித்த கவனம் தேவை, நாம் நம்முடைய ஒழுக்கங்களை குறித்த கவனம் தேவை, நம்முடைய குணம், நற்குணம், சாந்தம், இவையிலெல்லாம் நம் வேதத்தில் வாசிக்கிற பதங்கள். ஸோ அந்த சாந்த குணத்தை நாம் அடையும் பொழுது உலகத்தில் சொன்னார்கள், பொறுத்தார் பூமியே ஆழ்வார் என்று. இப்போ எங்கே பொறுத்தாங்க? இன்றைக்கி யோசிக்கிறது, நாளைக்கு கடன் வாங்கிறது, அடுத்த 3 மாதத்தில் கடன் வாங்கி செய்ய வேண்டிய ப்ராஜெக்டை செய்து முடிக்க வேண்டியது, அதற்கு பிறகு கடன் பழுவினாலே தாக்கப்பட்டு அமைதி இழந்து, பொறுமை இழந்து, சாந்தத்தை இழந்து, நிதானத்தை இழந்து எல்லாம் கஷ்டப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிற ஆண்டவர். இந்த அற்புதமான ஈஸ்டர் தினத்தன்று நம்முடைய சாந்த குணத்தில் வளர தேவன் நமக்கு கிருபை தருவாராக. 9வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். ஆகாரம் கொடுக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். வனாந்தரத்திலே பயணம் செய்த இஸ்ரவேல் மக்களுக்கு, லட்சோப லட்சம் மக்களுக்கு ஆண்டவர் சாப்பாடு கொடுத்தார். வானத்திலிருந்து மன்னாவையும் காடையும் அனுப்பி, இந்த உலகத்தில் அப்படி ஒரு பிரதமரை நீங்கள் பார்க்க முடியாது, அப்படி ஒரு தலைவனை பார்க்க முடியாது. ஜனங்களுக்கு குறையில்லாமல் ஆகாரம் கொடுத்தார். இப்போது நம்முடைய நாடு ஸ்தம்பித்திருக்கிறது, உலகத்தின் பல நாடுகள் ஸ்தம்பித்திருக்கிறது. எல்லா மக்களையும் போஷிப்பதற்கு ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம் அல்ல. பல திட்டங்களை தீட்டி கொண்டிருக்கிறார்கள். நடைமுறை பிரச்சனைகள் நிறைய அதற்குள்ளே இருக்குது. ஏன்னா இது சாதாரண விஷயம் இல்லை. சமீபத்தில் என் நண்பர் ஒருவர் தொலைபேசியின் மூலமாக சொன்னார், சுவிஸ் நாட்டில் அவர் வாழ்கிறார். அவர் சொன்னார், சுவிஸ் நாட்டு தலைவர்கள் சொல்கிறார்கள், மக்களே, நீங்கள் உங்கள் வீடுகளிலே சாப்பாட்டு ஐட்டத்தை வாங்கி குவிக்க வேண்டாம், தினந்தோறும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக தர்றோம், நம்ம நாட்டில் வேண்டிய அளவுக்கு பணம் இருக்குது, வசதி இருக்குது, யாரும் கவலைப்படாதீங்க, நீங்கள் வேலைக்கு போகலைன்னாலும் அதற்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் அரசாங்கம் நாங்கள் பொறுப்பெடுத்துக்குவோம், நீங்கள் பயப்படாமல் கவலைப்படாமல் இருங்கன்னு சொன்னாங்களாம். ஆச்சரியமாக இருக்கு. இந்த மாதிரி எல்லா நாடுகளையும் சொல்கிறதுக்கு தலைவர்கள் இருக்காங்களானா? இல்லை. ஆனால் ஒன்று, நமக்கு நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். நம்மை போஷிக்கிற ஆண்டவர் இருக்கிறார். வனாந்தரத்திலே அவர் போஷித்தார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர்
யோவான் 21:10-12 முடிய வாசிக்கும் பொழுது உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகும் போஷித்தாராம். யோவான் 21:10-12 முடிய வசனம் என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தரென்று சீஷர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பிறகு தன்னுடைய அடியவர்களாகிய சீஷர்களை கடற்கரை ஓரத்திலே அழைத்து அவர்களுக்கு நல்ல உணவு கொடுத்தார் என்று இங்கே நாம் வாசித்தோம். வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்று சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உயிர்த்தெழுந்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த கொரோனா தாக்கத்தின் இந்த நாட்களிலே எல்லா குடும்பங்களையும் போஷிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஒருவேளை வருமான பற்றாக்குறையிலே என்ன செய்வோம், ஏது செய்வோம், வருங்காலத்தை குறித்து கவலைப்பட ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அவர் போஷிக்கிற தேவன், நம்முடைய குடும்பங்களை அற்புதமாய் ஆச்சரியமாய் போஷித்து நடத்துவார், குறை இல்லாமல் நடத்துவார். உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய கரிசனை அன்பை நாம் இங்கே பார்க்கிறோம். சங்கீதக்காரனும் அதைத்தான் சொல்கிறார். அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். எவ்வளவு கேர் எடுக்கிறார் பாருங்க. எல்லா மிருக ஜீவன்களுக்கும் சாப்பாடு கொடுக்கிறாரு, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் பாருங்க. காக்காய் கூட ஆண்டவர் எவ்வளவு கேர் எடுக்கிறார் என்று பாருங்க. நாம் ஆகாயத்து பறவைகளை பார்க்கலும் விசேஷமானவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் நம் பேரில் ஆண்டவர் கரிசனை உள்ளவராய் கேர் எடுக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். ஆகவே நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள், நீங்கள் தோல்வி காண மாட்டீர்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் துன்பத்தினாலே ஏதோ ஒன்றை இழந்து விடுவோம் என்று பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த நிலையிலும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மை போஷித்து காப்பாற்ற அவர் போதுமான அற்புதம் நிறைந்த தெய்வமாக இருக்கிறார். அடுத்து 13வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். உன்னுடைய குடும்பத்தை ஆண்டவர் பலப்படுத்துவார். இந்த தாக்கத்தின் காலங்களிலே, இந்த கொடூரமான சூழ்நிலைகள் மத்தியிலே இன்னும் எத்தனை நாட்கள் என்ன நடக்கும் என்று யாருமே சொல்ல முடியாத, ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியாத, 3 மாதத்தில் இது முடிஞ்சிடுமா கொரோனா வைரஸ் ப்ராப்ளம், 6 மாதத்தில் முடிஞ்சிடுமா அல்லது இன்னும் 1 இயர் ஆகுமா, யாரும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாத நிலை. யாருமே எதையுமே சொல்லவே முடியாது. இங்கே தான் ஒன்றை நாம் புரிந்து கொள்ளுகிறோம், எல்லாம் ஆண்டவர் கரத்தில் இருக்கிறது. அந்த ஆண்டவர் கரத்திலே நாம் இருக்கிறோம், அவருடைய உள்ளங்கையிலே நம்மை வரைந்திருக்கிறார். ஆகையால் நம்முடைய குடும்பத்தை பலப்படுத்த, பொருளாதாரம் பலவீனமாகலாம், சரீர ஆரோக்கியத்திலே பிரச்சனைகள் வரும்போது பலவீனமாகலாம், அல்லது உறவுகளிலே பலவீனங்கள் வரலாம், இன்னும் பல சூழலிலே நாம் பலவீனப்படலாம். ஆனால் நம்முடைய குடும்பங்களை பலப்படுத்துகிற ஆண்டவர், கட்டுகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறபடியால் இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உன்னுடைய தாழ்பால்களை எல்லாம் பலப்படுத்துவாராக, உன் குடும்பத்தை பலப்படுத்துவாராக, உன் குடும்பத்தினுடைய ஐக்கியத்தை பலப்படுத்துவாராக, உன் குடும்பத்தினுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றி ஆண்டவர் பலப்படுத்துவாராக. பலவீனப்பட மாட்டீங்க, கர்த்தர் நமக்கு கண்டிப்பாக உதவியாக இருப்பார். அது மட்டுமல்ல, உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர், நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். ரட்சிக்கப்படலையா, பிள்ளைகள் ரட்சிக்கப்படலையா, தொடர்ந்து விடாமல் ஜெபிப்போம். விசேஷமாக ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்காக தாய்மார் ஜெபிக்க வேண்டும். நள்ளிரவிலே முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்க வேண்டும். ரட்சிக்கப்படாமல் பிள்ளைகள் துன்மார்க்கமான
உலகத்திற்குள்ளே காலடி எடுத்து வைத்து செல்கிறார்கள் என்றால் தாய்மாரும் தகப்பன்மாரும் அதிகமாய் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் அவர்களை ரட்சிப்பாராக. நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார், நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். முதலாவது ஆசீர்வாதமே நம்முடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவதுதான். இந்த நாட்களில் பெற்றோர் பிள்ளைகள் நல்லா படிப்பதும் நிறையா மார்க் எடுப்பதும் முதல் ஸ்தானத்துக்கு வருவதும் பெரிய வேலைக்கு போவதும் மிகப்பெரிய வருமானம் ஈட்டுவதும் தான் ஆசீர்வாதம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் முதல் கட்டமான ஆசீர்வாதம் என்று சொல்வது நம்முடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவது, நம்முடைய பிள்ளைகள் அபிஷேகம் பெறுவது, நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ளே வாழ்வது, நம்முடைய ஆண்டவரை நம்முடைய பிள்ளைகள் போற்றுவது, துதிப்பது. நம்ம எல்லாரும் சொல்லணும், நானும் என் வீட்டார்மோ என்றால் கர்த்தரையே சேவிப்போமே என்று. ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். ஸோ இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைய வரணும், அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதில் நாம் அது இல்லாத வரைக்கும் திருப்திப்பட முடியாது. ஆகையால் நாம் நம்முடைய பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக அதிகமாய் பாடுபடுவோம், பிரயாசப்படுவோம், ஜெபிப்போம். மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது போல உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். நாம் வேண்டிக் கொள்வோம், ஆண்டவரே என் பிள்ளைகளை ஆசீர்வதியும். கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார், படிப்பை ஆசீர்வதிப்பார், பொருளாதாரத்தை ஆசீர்வதிப்பார், நல்ல வேலை வாய்ப்பை ஆண்டவர் தருவார், உயர்வையும் மேன்மையும் தருவார். நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். உன்னுடைய காலத்தில் என்னவெல்லாம் நீ ஆசித்து கிடைக்கவில்லையோ உன்னுடைய பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதித்து உன் மனதை மகிழ்ச்சியாய் மாற்றுவார். உன் உறவுகளுக்கு முன்பதாக, உன் நண்பர்களுக்கு முன்பதாக நீ தலைகுனிய மாட்டாய். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். ஆம் அருமையானவர்களே, மூன்று காரியங்களை இந்த ஈஸ்டர் அன்று நான் உங்களுக்கு சொன்னேன். ஒன்று, சாந்தம் குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு கூட ஆகாரம் கொடுக்கிறார். நம்மை போஷிக்கிற ஆண்டவர் என்று சொன்னேன். மூன்றாவதாக, நம்முடைய குடும்பங்களை ஆண்டவர் பலப்படுத்தி நம்முடைய பிள்ளைகளை அபரீதமாய் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள். இந்த கொரோனா சீசன் ஈஸ்டர் மறக்க முடியாத ஈஸ்டராக மாறும். காரணம், நம்முடைய ஆண்டவர் பெரியவர், அவர் மகா பலமுள்ளவர், அவருடைய அறிவு அளவில்லாதது. இப்படிப்பட்ட தேவன், உயிர்த்தெழுந்த தேவனாக நம் மத்தியில் உலாவுகிறபடியால் நம்முடைய வாழ்க்கையை அவருக்கென்று ஒப்புக் கொடுக்கலாமா? ஒரு விசை கூட, ஆண்டவரே இந்த வசனத்தின்படி எங்களை ஆசீர்வதியும் என்று நாம் ஜெபிக்கலாமா? கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஜீவனுள்ள ஆண்டவரே, இந்த ஈஸ்டர் தினத்தன்று தேவ செய்தியை கேட்ட அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். வீடுகளுக்குள்ளே நீர் கடந்து சென்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னீரே. இந்த நாளிலே எல்லா எங்களுடைய CLCC மக்களுடைய குடும்பங்கள், எங்களுடைய நண்பர்களுடைய குடும்பங்கள், இந்த இணையதளத்தின் மூலமாக இந்த வசனத்தை கேட்கிற எல்லா குடும்பங்களுக்குள்ளேயும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கடந்து சென்று அவர்களுக்கு சமாதானத்தை நீர் சொல்லும் ஆண்டவரே, சமாதானத்தை கட்டளையிடும் ஆண்டவரே, எல்லாருக்கும் சாந்த குணத்தை தந்தருளும், பண்புகளிலே மாற்றத்தை தந்தருளும் ஆண்டவரே, உயர்த்தும் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் உயர்த்தும் ஆண்டவரே, எங்களை போஷிக்கும் தேவன், எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லாருடைய தேவைகளையும் அற்புதமாய் ஆச்சரியமாய் சந்தியும் ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே, விசேஷமாய் எங்கள் குடும்பங்களிலே ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை ரட்சியும் ஆண்டவரே, ஆலயத்திற்கு வராத பிள்ளைகளை ஆலயத்திற்கு கொண்டு வரும் ஆண்டவரே, தேவனுக்கென்று சேவை செய்யாத பிள்ளைகளை தேவ சேவையிலே பயன்படுத்தும் ஆண்டவரே, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போமே என்று பக்தன் சொன்னது போல நாங்கள் எல்லாரும் சொல்லி மகிழ எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எங்களுக்கு இந்த எல்லா நன்மைகளையும் செய்யப்போவதற்காய் கோடி ஸ்தோத்திரம் அப்பா. துதி கன மகிமையெல்லாம் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி,
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமேன். நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவின் அன்பும் ஆவியானவரின் ஐக்கியமும் இன்றும் என்று சதா காலமும் நம் அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமேன். பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் குடும்பம் குடும்பமாய் தனித்தனியாய் வாழ்த்துகிறேன். இந்த ஈஸ்டர் நன்னாளில் தேவனுடைய அபரீதமான ஆசீர்வாதம் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் போதகர் பாஸ்டர் எலிஸ். God bless you. Bye bye. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: Our address, Calvary Life City Church, 21 First Main Road, Ayerthodam, LIC Colony, Trichy 21. Mobile number 9629019192. Our email clcc.indiaoffice@gmail.com. That once was crowned with thorns is crowned with glory now. The Savior knelt to wash our feet. Now at His feet we bow. Of perfect love now shines for all to see. Your name is victory. All praise will rise to Christ our King. Your name of defeat. The resurrected King
is resurrecting me. In your name I come alive to declare your victory. Come on. The resurrected King is resurrecting me. By your Spirit I will rise from the ashes of defeat. The resurrected King is resurrecting me. In your name I come alive to declare your victory. The resurrected King is resurrecting me. Yeah. He resurrected me. Oh. Our God is love. Oh. The tomb where soldiers watched in vain was borrowed for 3 days. His body there would not remain. Our God has robbed the